ஸோ இன்னைக்கு வந்து கிங்ஸ் லெவல் பஞ்சாப் அணி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு எதிராக வந்து விளையாடினாங்க. ஸோ இந்த போட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தரமாக சிறப்பாக வந்து இருந்தது. இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ இது எல்லாமே தாண்டி கேஎல் ராகுலோட இன்னிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து இருந்தது. போன மேட்ச் வந்து ஜெயிக்க வேண்டிய மேட்ச், ஆனால் பஞ்சாப் அணி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான தோல்வியை வந்து தழுவினாங்க. ஆனால் இந்த மேட்ச் வந்து கேஎல் ராகுல் வந்து முழுமையாக நானே வந்து வெற்றி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொறுப்பையும் இவரே வந்து தாங்கி இன்னைக்கு மேட்ச்சில் வந்து வேறு லெவலான ஒரு இன்னிங்ஸை வந்து விளையாடினார். முக்கியமாக 132 ரன் வந்து அடித்து விளாசியிருக்காரு 69 பந்தில். அதில் வந்து பார்த்திங்கன்னா 7 சிக்ஸர் மற்றும் 14 பவுண்டரி வந்து அடித்து விளாசியிருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியமாக டீம் டார்கெட் வந்து 206 ரன் வந்து அடிச்சிருக்காங்க, 3 விக்கெட் இழப்பிருக்கு. இதில் வந்து 80% ரன் மட்டும் கேஎல் ராகுல் வந்து அடித்து விளாசியிருக்காரு. ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய இன்னிங்ஸ் கேஎல் ராகுல் வந்து கிங்ஸ் லெவல் பஞ்சாப் அணிக்காக வந்து விளையாடி கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக வந்து ஒரு கேப்டனாக இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸை விளையாடுறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். ஆனால் எல்லாத்தையும் வந்து இவர் மேலேயே பொறுப்பு எல்லாம் தாங்கி இவர் இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸை வந்து விளையாடிருக்காரு. உண்மையாகவே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் நம்ம கேஎல் ராகுல் வந்து மறுபடியும் ஃபார்முக்கு வந்து வந்திருக்காரு. ஸோ இதே இன்னிங்ஸை வந்து மேலும் பல மேட்சில் வந்து விளையாடினாருன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் பஞ்சாப் அணி வேறு லெவலான ஒரு வெற்றியை வந்து பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப ரொம்ப நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த மேட்சை வந்து பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் கேஎல் ராகுலோட இன்னிங்ஸ் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.